ஃபாஸ்டிக்ஸோட போஸ்ட் கிரெடிட் சீன்ல எப்படியோ நம்ம ஹாப்ஸ் வந்து பார்த்தா திரும்ப அந்த யூனிவர்ஸ்ல கூட்டு வந்தாங்க. அவர்தான் உண்மையில அந்த டாண்டேவோட அப்பாவை கொன்றுப்பாரு. சோ அந்த விஷயத்தை பத்தி டாண்டேக்கு தெரிஞ்சு உன்னை கொல்ல விட மாட்டேன் அப்படிங்கிற வந்து ரிட்டர்ன் வந்திருக்க அந்த காந்தனால நம்ம ஹாப்ஸ் அசஸ் ரேஸ்ங்கிற ஒரு விஷயம் கூடி சீக்கிரம் நடக்க தான் போகுது. அண்ட் அதை இப்போதைக்கு கன்ஃபார்ம் பண்ற மாதிரி இதுக்கு முன்னாடி அந்த ஹாப்ஸுக்கு தனி படம் கொடுத்தாங்க சொன்ன பாத்தீங்களா, அந்த படத்துக்கே ஹாப்ஸ் அண்ட் ரேஸ்ங்கிற பேர் தான் கொடுத்துருக்காங்க. சோ டாண்டே ரேஸும் நம்ம ஹாப்ஸும் இப்போதைக்கு ஒன்னா மீட் பண்ணி ஒரு தனி படத்துல தனி சோலோ படத்துல சண்டை போட போறாங்க. சோ இந்த படம் ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் 11க்கு முன்னாடியே வந்துடும். சோ ஃபாஸ்ட் எக்ஸ் பார்ட் 2க்கு முன்னாடியே இந்த படத்தை கொடுக்கறதா தான் பிளான் வச்சிருக்காங்க. சோ இதை வந்து நம்ம ஹாப்ஸா நடிக்கிற ட்வேன் ஜான்சன் ஆல்ரெடி கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு, இது ஒரு சோலோ ஹாப்ஸ் படம், ஹாப்ஸ் அண்ட் ஷா பார்ட் 2 கிடையாது. சோ இதுல நம்ம டாண்டே ஹாப்ஸோட ஃபேமிலியை எதிர்த்து நிக்க போறாரு. ஏன்னா அவருடைய குறிக்கோள் ஹீரோ சஃபர் ஆகணும். சோ ஹீரோட ஃபேமிலியை துன்புறுத்தி அதன் மூலமா ஹீரோ சஃபர் பண்ண வைக்கிறது தான் டாண்டேவோட குறிக்கோள். அந்த வகையில இந்த ஹாப்ஸோட ஃபேமிலி நீங்க ஹாப்ஸ் அண்ட் ஷா பார்ட் 1 லேயே பார்த்திருப்பீங்க. சோ இந்த சமோன் கல்ச்சர்லயே பாசிபிலி இந்த ஹாப்ஸ் அண்ட் ஷா பார்ட் 2 இல்ல ஹாப்ஸ் அண்ட் ரேஸ் வந்து நடக்கலாம். ஷா உள்ள ஒரு வாரம்னு கேட்டீங்கன்னா சான்சஸ் இருக்கு. ஏன்னா ஷா வந்து போன பத்தில அவ்வளவு இன்வால்மெண்ட் காட்டல, அவர் டாண்டேவை தேடி தான் போற மாதிரி இருந்துச்சு. சோ இப்போதைக்கு ஹாப்ஸ் அண்ட் ஷா ஒன்னா சேர்ந்து டாண்டேவை எதிர்த்து நிக்கலாம். அண்ட் கிடைச்சிருக்க ரூமர் படி பார்க்கும்போது இந்த படத்துல ஹாப்ஸ் சாவறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ ஃபாஸ்ட் லெவலில் அவர் ரிட்டர்ன் ஆக விடாமல் பண்ணுறதுக்கு ஹாப்ஸ் இந்த படத்தில் கொண்டு வருவாங்களாம். அண்ட் டாண்டே தான் ஃபாஸ்ட் லெவனுக்கும் வில்லனாக இருக்க அந்த காந்தினால இன்ஃபினிட் வாரில் எப்படி தானோஸ் ஜெயிச்சாரோ அதே மாதிரி ஃபாஸ்ட் டெக்ஸை தாண்டி த ஹாப்ஸ் அண்ட் ரேயர்ஸ்லையுமே டாண்டேவை ஜெயிக்க வச்சு ஃபாஸ்ட் லெவனில் டாண்டேவை கொள்கிற மாதிரி தான் பிளானாக இருக்கணும் நம்புகிறேன். இதன் மூலிமா ஹாப்ஸ் ஃபைனலாக எஃப்எஃப்க்கு ரிட்டர்ன் ஆன மாதிரி ஆச்சு. இந்த விண்டிசல் கூட ஒன்றா நடிக்காத மாதிரி ஆகிடுச்சு. ஒரே கல்ல ரெண்டு பாக்கா. நான் பிளான் பண்ணி தான் பண்ணுறேன் நீ ட்வேன் ஜான்சன். எத்தனை பேர் ஹாப்ஸ் ரேஸ் படத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு மார்க்கமிக்கலாம் காப்பிடுங்க.